Hi friends, welcome to Nivetha Lifestyle. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜூஸியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதுஷா இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் நம்மளோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக வேண்டி ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவுலயே வந்து டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் அப்புறமா பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 பின்ச் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீ வந்து 1/4 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு மாவில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு நம்ம இப்படி கையில் இப்படி பிடிக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு இறுக்கமாக ஆகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து 1/2 கப்புக்கு 1/4 கப்பு கீ வந்து கரெக்டாக போதுமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. இப்போது இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு கர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். திக்கான தயிர் தான், திக்கான தயிர் தான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் கம்மியாக ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசையாமல் ரொம்ப அழுத்தமும் இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிசையணும். நம்ம இப்படி கையில் மாவை எடுத்துகிட்டு பிரித்து பார்க்குறப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து தெரியணும். நம்ம அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்க எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு மேலே வந்து லைட்டான கீ அப்ளை பண்ணிவிட்டு நான் இது ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து நம்ம இதில் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து மாவு எவ்வளோ சாஃப்டாக ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை வந்து நான் குட்டி குட்டியாக பால் வந்து எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம மாவு உருட்டுறப்பவே வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப லேசாக வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எடுக்கிறப்பவே நம்மளுக்கு அந்த மாவு உருட்டி இப்படி பார்க்குறப்பவே மேலே அந்த லேயர் நம்மளுக்கு அந்த கோடுலாம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் இது நம்மளுக்கு வெடிப்பு விழாமல் வந்து இது ரொம்ப சூப்பராகவே வரும். நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இருக்கிற மாவு எல்லாமே வந்து நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு ஒரு பேனில் 1 கப் சுகருக்கு 1/2 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போட்டு நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த நம்மளுக்கு இந்த சுகர் சுகர் பாக் வந்து 1 கம்பிப்பதம் இப்படி நம்ம கையில் இப்படி எழுத்த உடனே நம்மளுக்கு கம்மி வந்து கட் ஆகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம காசணும் சுகர் பாக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இப்படி பண்ண உடனே 1 கம்பி வந்து கட் ஆகும். அந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வேண்டி நான் ஒரு பின்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சப்போஸ் ஆப்ஷன் வந்து குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் இப்போது 1/2 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10-12 பீஸ் வந்து வரும். இப்போ நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம பேனில் வந்து நான் ஆல்ரெடி ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது நமக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்பவே நல்லா எவ்வளோ நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரப்போ நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டான ஒரு பதத்தில் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த ஹோல் கூட மறையிற அளவுக்கு நம்மளுக்கு மாவு நல்லா அவ்வளோ உப்பி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டு அடுத்த சைடு இது பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்னொரு அடுப்பில் வந்து நான் நம்ம சுகர் பாக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு இந்த சைடு வந்து ஆல்ரெடி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் இதிலேருந்து எடுத்து நம்ம அப்படியே சுகர் பாக்கில் டைரெக்டாக வந்து போட்டுடலாம். கலர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த கலரில் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். என்னென்னா அப்புறமா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க மாவு வந்து வேகாமல் இருந்துடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம்னா ரொம்பவே கலர் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும். இப்போது நம்ம இந்த சுகர் பாக்கில் எடுத்து போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அப்போ தான் இந்த சுகர் பாக் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஊறி வரும் உள்ளுக்குள்ளெலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் பாக் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஊறி வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கலர் ரொம்ப கிளாஸே சூப்பராகவே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே வந்து பிஸ்தா பருப்பும் பாதாம் பருப்பும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து தூவி நம்ம இது எல்லாருக்குமே சர்வ் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு மேலே வந்து கிராக் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து ஷேப்பும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இதுலேருந்து ஒரு பாதுஷா எடுத்து உடச்சி பார்ப்போம். இப்போது நம்மளுக்கு உடைக்கிறப்பவே எவ்வளோ சாஃப்டாக உள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா சுகர் பாக் நல்லா ஊறி நல்லா ஈரப்பதம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிவேதா லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மம்மி போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பை.